சார் வந்து நான் பேசுறதுக்கு எந்த விதமான யோகியதையும் கிடையாது. ஏதோ டேலண்ட்ஸு, அவருடைய டேலண்ட்ஸ்னால வந்து ஏதோ உருவாக்கியிருக்காரு, டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சொல்ல மூஞ்சியோட லீன் அண்ட் ஹங்கிரி லுக்கிங், எப்போனா தீக்குச்சி ஒடிகிற மாதிரி இருக்கிறவனை போய் ஒரு கம்பவுண்டர் வேஷம் கொடுத்து நான் இருந்தும் கூட அந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் எல்லாரும் என்னென்னமோ பேர் வாங்கியிருப்பாங்க அவங்ககிட்ட. அவர் பிடிக்காமல் வந்ததுனாக்கா ரொம்ப கோபம் தான், டே ஆச்சாரி, அது அது வந்து கோபு சார் அவர் கூப்பிடுற முறை, டே ஆச்சாரி இளவு கொட்டுற மாதிரி, இளவு கொட்டுற மாதிரி அப்படின்னு பாரு. அது மாதிரி அதிகமாக வாங்கினது நான் தான், இளவு கொட்டுற மாதிரி, இளவு கொட்டுற மாதிரி என்னமாப்பா அப்படி மாதிரி. லைட்டிங்காக வந்து வின்சென்ட் சார் கேட்டாருன்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து டேய் இந்த குழந்தைய தேடுற மாதிரி ஒன்று பண்ணுறான் அப்படின்னாரு. நான் அப்படி இப்படி பண்ண உடனே இவர் சொன்னார், வின்சென்ட்டு போய் அவன் கொஞ்சம் இவன் கொஞ்சம் ஸ்பீடாக ஒரு மாதிரியாக இல்லை அப்படின்னாரு. டே ராமராவ் வரலையில் கம்பவுண்டர் வாஷி இவன் போட்டுமே அப்படின்றாரு. இல்லைன்னா நான் கிராமத்தானாகவே இருந்து தாராபுரத்தில் வந்து கடைசி வரைக்கும் மாவாட்டுறவனாகத்தே இருந்திருப்பேன். அந்த கம்பவுண்டர் வேஷம் போட்டதுக்கு தென்காசி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற பிளாட்ஃபாரம் எம்கேடி பாவதற்கு அடுத்தாப்புல எனக்கு கூட்டம் வந்தது சார். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஐ ஷுட் ரிமெம்பர் த கிரேட் லெஜண்ட் மிஸ்டர் ஸ்ரீதர். மை டூ ரெஸ்பெக்ட் டு ஹிம், காட் பிளஸ் ஹிம் வித் எவ்ரிதிங். மிஸ்ஸஸ் தேவசேனா ஸ்ரீதர், த சக்தி பிஹைண்ட் ஸ்ரீதர், ப்ளீஸ் கிவ் ஹர் எ பிக் ஹேண்ட். Good evening to all of you present here. It's with great pride and pleasure that I stand before you this evening on behalf of my husband, Mr. Sridhar. In life, we pass through various stages which are basically governed by destiny, and our experiences through each stage are different. Knowing the past pace of the present times, one can hardly be expected to remember or dwell in the past. But you from the film and music fraternity have proved that wrong. Like a family, you have remembered my husband, his achievements, and have honored him with a special gift. I'm sure if my husband could himself express his thanks, he would have done much better. However, in my small way, I wish to say a very big thank you to Mr. Y.G. Mahendran, his entire family, and all the others involved in the same, for the honor bestowed on my husband. We have several trophies displayed at home, and this one will take a very special place there. And finally, our heartfelt thanks to all those present here. Thank you might be a little word, but it comes from the heart, and we mean it a lot. Thank you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். அவர் முதல் முதல்ல அவர் காதலிக்க நேரம்ல எடுத்தார் ஒரு 5000 அடி, அதில் நாங்கள் யாருமே கிடையாது. ஸோ அந்த காதலிக்க நேரம் இல்லை வந்து வந்திருந்ததுன்னா நாங்கள்லாம் இன்னைக்கு எழுந்திருக்க மாட்டோம். முக்கியமாக சொல்லணும்னா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு எங்களை ஞாபகம் வச்சுட்டுருக்கிற படங்கள், எவ்வளோ படங்கள் நாங்கள் ஆக்ட் பண்ணிட்டோம், ஆனால் காதலிக்க நேரம் இல்லை மட்டும் இன்னும் யாரும் மறக்கவே இல்லை. அந்த கம்பெனியில் வந்து எல்லாரும் ஒரே மாதிரி, எல்லாருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட். ஸோ அப்பேற்பட்ட டைரக்டரோட இன்றைக்கும் நாங்கள் இருந்து இந்த பாராட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா நாங்கள் கடவுளை வந்து நன்றி சொல்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறோம். முக்கியமாக யாருக்கு நன்றி சொல்லணும்னா மகேந்திரா. மகேந்திரா பாருங்கள், இன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வாழ்த்துறாரு. இதே மாதிரி எங்கள் டைரக்டர் திருப்பியும் எழுந்து வந்து காதலிக்க நேரம் இல்லை மாதிரி ஒரு படம் பண்ணணும், அது நீங்கள் எல்லோரும் கை தட்டணும். தேங்க்யூ. லெட்ஸ் கிவ் ஒன் மோர் ஸ்டாண்டிங் ஓவேஷன் டு த டைரக்டர், அண்ட் தென் வி வில் கண்டினியூ வித் த ப்ரோக்ராம். To the great director Sridhar, please give him a great round of applause.